அங்கேயே ஒரு கிலோ 40 ரூபா ஹோல்சேல்லையே. அப்போது இல்லை 40 அதை உதவா நிதி இருக்கிற உதவாத நிதி உதயநிதி அந்த உதயநிதி ஸ்டாலின் விடியாத அரசு தான் இன்னைக்கு குரங்கு கையில் இந்த பூ மாலை மாட்டிக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த ஆட்சி மாட்டிக்கிட்டு தக்காளி ஒரு பேஸ், தக்காளி இல்லாமல் வந்து சமையலே கிடையாது. அடிப்படையான ஒரு சமையலுக்கு தக்காளி வந்து ஒரு பேஸ் பொருள், அது அடிப்படையான ஒரு பொருள். அதாவது வந்து நீங்கள் குழம்பு செய்யினாலும் சரி, அதே போன்ற ரசம் செய்யினாலும் சரி, அதே போன்ற வேறு எந்த விதமான அளவுக்கு வந்து பதார்த்தங்கள் அதெல்லாம் பண்ணணும்னா தக்காளின்றது ஒரு பேஸ். தக்காளியோட எது எது செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா அந்த பேஸ் பொருளோட இஞ்சி, சிறிய வெங்காயம், அதே போல் இந்த மாதிரி காய், இந்த மாதிரி வந்து ஒரு அடிப்படையான பொருட்கள். ஆனால் இன்றைக்கி இந்த அரசுக்கு உணர்த்தணும் மக்கள் எவ்வளோ சிரமத்தில் இருக்காங்கன்றது. அதுக்காக தான் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு இன்றைக்கி அரசு பொறுத்தவரை உணரலை, இந்த விடியாத அரசு மக்களுடைய கஷ்டங்களை உணரலை. பாருங்கள், எந்த காலத்துலேயும் இல்லை, ஒரு தக்காளி வந்து கிட்டத்தட்ட கோயம்பேடில் இன்றைக்கி போய் ஹோல்சேலில் தான் வாங்கினோம் நாங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ வாங்கினோம் அரை டன் தக்காளி. அது எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம், இன்னும் நிறைய பேர் கொடுக்க போகிறோம். அங்கேயே 1 கிலோ 40 ரூபா ஹோல்சேல்லையே. அப்போது 140 இல்லை 40 ரூபா வந்து ஹோல்சேலு, 150 ஹோல்சேலு. ரீட்டெயிலில் வந்து 170 ரூபா, அதே போல் 190 ரூபா. இந்த மாதிரி விற்கிற நிலையில் எப்படி வந்து ஒரு சாதாரணமான நடுத்தர ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு குடும்பம் தள்ள முடியும்? நிச்சயமாக அவர் வந்து ஒரு வாழ்க்கை வந்து தள்ளுறதே பெரிய அளவுக்கு வந்து ஒரு கஷ்டமான நிலைமை. சரி, தக்காளி ஒரு பக்கம் விலையிற நிலையில் இஞ்சி, அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 250 ரூபா இஞ்சி 1 கிலோ. சிறிய வெங்காயம் அதுவும் விண்ணை தொடர்கிற அளவுக்கு, மூணுமே ஒரு அடிப்படையான பொருள் வந்து அன்றாட உணவில் இருக்கிற ஒரு விஷயத்தில். இது குறித்து இந்த விடியாத அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. இது குறித்து ஒரு மேயர் வந்து நிருபர்கள் கேட்குறாங்க, பொறுப்பாக என்ன சொல்லணும், தக்காளியை வந்து நாங்கள் வந்து வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து நாங்கள் கொள்முதல் பண்ணிவிட்டு சென்னை மாநகராட்சி 200 வார்டு வருது, 200 வார்டுகள்லேயும் ஒரு மாநிலங்களில் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் மாமன்னன் படத்துக்கு அதை உதவா நிதி இருக்கிற உதவாத நிதி உதயநிதி, அந்த உதயநிதி ஸ்டாலின் அவருடைய புகழ் பாடுறதுக்கு வேணால் மேயர் ஒரு மத்தளம் வாசிக்கலாம், ஹார்மோனியம் வாசிக்கலாம், ஊதுகுழலாக இருக்கலாம். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முன்னுரிமை சரி, இந்த சென்னை மாநகராட்சியும் சரி, தமிழ்நாடு முழுவதும் சரி, திரு ஸ்டாலின்லேருந்து அமைச்சர் பெருமக்கள்லேருந்து யாருமே வந்து எந்த விதமான அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பது கிடையாது. உதாரணத்துக்கு அம்மாவுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 100 ரூபா இருந்தால் ஒரு பை நிறைய நம்ம வந்து மளிகை சாமான் வாங்க முடியும். அதாவது காய்கறியிலேருந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதே போல் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து ஒரு பை நிறைய வாங்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி நிலம இருந்தது. வாழ்க்கை தரம் வந்து அன்றைக்கி வந்து ஒரு உயர்ந்திருந்த நிலையில் விலைவாசியை கட்டுப்படுத்தி இது போன்ற இயற்கை இடர்பாடுகள் சில சூழ்நிலைகள் வரும்போது தவிர்க்க முடியாதான். ஆனால் அப்படி தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்னா கார்பஸ் ஃபண்ட் க்ரியேட் பண்ணி மானிய விலையில் கொடுக்கணும். இதே இப்போ இங்கே வந்து இப்போது ஃப்ரீயாக இப்போ நாங்கள் எங்கள் காசு போட்டு ப்ரொக்யூர் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தோம், கவர்மெண்ட்டில் என்ன குறை காசுக்கு? அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுறதுக்கு செலவிக்க முடியுது, அதுக்கு பணம் செலவு பண்ண முடியுது. அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுறதுக்கு 81 கோடி ரூபாய் கடலில் நான் கொட்டுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு வரிஞ்சு கட்டின்னு போடுது, அவங்க அப்பாவுடைய புகழுக்கு வந்து தெருவில் பேர் வைக்கிறது, இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கி திரும்புகிற இடம்லாம் திரும்ப கருணாநிதின்னு சொல்லி அந்த ஒரு புகழ் பாடுற வகையில் இன்றைக்கி அது கூட ரொம்ப ஈகராக இருக்குன்னு நினைக்கிறேன். தக்காளி வாங்க, தக்காளி வாங்க.
பார்த்துட்டு போகிறார் அவர். அதை மாதிரி ஒரு ஒரு அவர்கள் வந்து பொதுவாக நாட்டு மக்களுடைய ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி, ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு 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 முதலமைச்சர் இல்லை ஒரு அமைச்சர் பொதுவாக வந்து ஒரு பல்ஸ் ஆஃப் த பீப்புள், ஒரு மக்கள் நாடி துடிப்பு அறிந்தவன் தான் வந்து ஒரு தலைவனாக இருக்க முடியும். ஆனால் அந்த தலைவனுக்கே தகுதி இல்லாதவர் தான் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின். ஒரு மக்களோட நாடி துடிப்பு அறியறதில்லை. எப்போ பார்த்தாலும் சரி, எங்கள் ஆட்சியில் கட்டின பில்டிங்கெல்லாம் வந்து திறந்து வைக்கிற ஒரே வேலை தான் இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி வந்து பண்ணி அதுக்கு ஒரு லேபிள் ஓட்டுற வேலையை இன்றைக்கி வந்து செஞ்சிட்ருக்கு இன்றைக்கி. அதனால் ஒரு கார்பஸ் ஃபண்டு இப்போ ஒரு கிரியேட் பண்ணி ஒரு ஒரு நிதி கிரியேட் பண்ணி அந்த நிதி மூலமாக சப்சிடைஸ் காஸ்ட்டில், அதாவது வந்து மானிய விலையில் நீங்கள் வந்து அதுக்கு வந்து மக்களுக்கு கொடுத்தா அது என்ன கஷ்டம்? வாங்குங்க, வெளி மாநிலத்தில் வாங்குங்க, மற்ற மாநிலத்தில் வாங்குங்க, வாங்கி 100 ரூபாய் கூட வாங்குங்க, 150 ரூபாய் கூட வாங்குங்க. ஆனால் மக்களுக்கு பொருள் வந்து அவங்க வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு அதை குறைஞ்ச விலையில் கொடுத்தா தான் அவங்க வாங்க முடியும். 150 ரூபா கொடுத்தா ஏழை எளிய மக்கள் எப்படி வந்து அவங்களால தக்காளி வாங்க முடியும், இல்லை வெங்காயம் வாங்க முடியுமா, இல்லை இஞ்சி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதுக்கு இவங்க ஒரு சப்சிடைஸ் காஸ்ட்டில் வாங்கணும். நாங்கள் வெளி மாநிலத்துலேருந்து 100 ரூபா 100 ரூபா 150 ரூபா பொருளாக இருந்தால் கூட வாங்கணும். எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 30-30 ரூபாவில் தருவோம், 25 ரூபாவில் ஒரு கிலோ தருவோம் அப்படின்னு செய்யலாம் இல்லையா? அதுக்கு 1000 கோடி ஒதுக்குங்களா, 2000 கோடி ஒதுக்குங்களா? தேவையில்லாமல் வந்து விளம்பரத்துக்கும் தேவையில்லாமல் இவங்க மூஞ்சியை போட்டு ஃபோட்டோ போடுறதுக்கும் அரசு விளம்பரம் பண்ணுறதுக்கும் ஊதாரி செலவு பண்ணுறதுக்கும் அதுக்கு மக்களுடைய வரி பணம்லாம் செலவாது. ஆனால் அத்தியாவசிய பண்டங்கள் விலை ஏறும்போது அதுக்கு வந்து ஒரு அடிப்படையான விஷயமாக இருப்பது அந்த விலையை குறைக்கின்ற வகையில், விலையை குறைத்து மக்களுக்கு தருகின்ற வகையில் ஒரு மானியத்தை கொடுத்து அதுக்கு மானியம் ஒதுக்கீடு செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு இது வந்து இந்த அரசுடைய இயலமை தான் காமிக்குது. இது சொல்கிறதுக்கு வெக்கமாக இல்லை. இது கொண்டு வந்தாங்க காலி ஆகுதுண்ணா, டிமாண்ட் இருக்குது காலி ஆகுது, டிமாண்ட் இருக்கிறது காலி ஆகுது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? தக்காளி வாங்கிட்டுன்னா கூட நான் போய் கூட்ட போகிறாங்க, இதை கொடுங்க அதுக்கு. சும்மா ஏதோ ஆக மொத்தம் நாங்களும் என்ன பண்ணோம், அந்த பண்ணை பசுமை அந்த கடைகளில் வந்து நாங்களும் வந்து தக்காளி கொடுத்தோம், வெங்காயம் கொடுத்தோம், இஞ்சி கொடுத்தோன்னு பேருக்குன்னா சொல்லாதீங்க. ஆனால் உணர்வு பூர்வமாக நீங்கள் மக்கள் எவ்வளோ தேவையோ கொள்முதல், அந்த கொள்முதல் ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 கிலோ தக்காளி, ஒரு நாளைக்கு 2 கிலோ வெங்காயம், ஒரு நாளைக்கு 2 கிலோ இஞ்சி, அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு சீலை போட்டு போங்க. எல்லாருக்குமே கிடைக்கல மானிய விலையில், அதுக்கு ஒரு 1000 கோடி கொடுத்தா என்ன குறைஞ்சி போகுது? இப்போ இந்த இயற்கை இடர்பாடுல பற்றாக்குறை தான், மற்ற மாநிலத்துலேருந்து பொறுக்கி பண்ணி நம்ம மாநிலத்தில் உள்ள மக்களை வந்து காப்பாற்றணும், அதான் ஒரு ஆட்சியாளருடைய சிந்தனையாக இருக்கணும். அந்த சிந்தனை, அந்த செயல்பாடு, ஒரு நிர்வாகத்திறன் எதுவுமே இல்லாத ஒரு முட்டாள் அரசுன்னு சொன்னால் இந்த விடியாத அரசு தான் அது. இப்படி இன்றைக்கி குரங்கு கையில் இந்த பூமாலை மாட்டிக்கிற மாதிரி இன்றைக்கி இந்த ஆட்சி மாட்டிக்கிட்டு இன்றைக்கி மக்கள் படுற அவசரக்க சொல்ல முடியாத அவசரம் இன்றைக்கி பட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி சார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று நடைப்பயணம் தொடங்கி வைத்ததில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய நலத்திட்டங்களை கொண்டு வருவதற்காக இந்த நடைப்பயணம் அவங்க அதிமுகவுடைய தலைவரில் கையில் எடுத்ததுக்கான காரணம் என்ன? ஏன் பிரதமர் மோடியை முன்வைத்து எதுவும் பேச முடியாது? இல்லைங்க, எங்கள் தலைவர்களுடைய திட்டங்கள், அதாவது இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்கள், உதாரணத்துக்கு சமூக நீதியாக இருக்கட்டும், அதே போல் வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், ஆதி திராவிட சமுதாயம், பழங்குடியினர்கள், மிகவும் பழங்குடியினர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அத்தனை பேருக்குமே ஒரு ஏற்றதொரு அரசு அப்படின்னா நம்முடைய புரட்சித் தலைவருடைய அரசு, நம்முடைய புரட்சித் தலைவருடைய அம்மா அரசு. அப்புறம் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் அந்த அரசை வழி நடத்தி எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து பயன்படுகின்ற வகையில் நல்ல திட்டம் கொடுத்தாங்க. அதை அது வந்து இந்த உலகம் உள்ள வரை அது வந்து எல்லா தலைவர்களாலும் சரி, எங்களுடைய தலைவர்கள் புகழ், புரட்சித் தலைவர் புகழும் அம்மாவுடைய புகழும் யாரும் அழிக்க முடியாது. எனவே அந்த வகையில் வந்து அந்த புகழ் வந்து அந்த திட்டங்கள் வந்து அவர்கள் கொண்டு வந்தனால இன்றைக்கும் உலக அளவிலும் சரி, தமிழ்நாடு அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி பேசப்படுகின்ற ஒரு தலைவர்கள் சொன்னால் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் நம்முடைய அம்மாவும் தான்.
யாராவது கருணாநிதி திட்டம்னு சொல்கிறாங்களா? கருணாநிதி திட்டம்னா, திரு கருணாநிதி திட்டம்னா ஒன்று ஊழல் லாபம் வரும், ஒன்று குடிக்கிறது லாபம் வரும், இது ரெண்டு தான் வரும். அதை போய் வந்து சொல்ல முடியுமா யாரால? நிச்சயமாக சொல்ல முடியாது. நாட்டுக்கு நல்லது செய்யறவர்கள் வந்து நிச்சயமாக வந்து எப்போதுமே சரி, இந்த உலகம் உள்ளவரை வந்து அவருடைய புகழ் பாடுகின்ற வகையில் தான் இன்றைக்கி அமித்ஷா பொறுத்தவரை இன்றைக்கி பாடியிருக்காரு. ஆனால் ஒன்று மட்டும் அதில் வருக, அவருடைய அந்த கூற்றின்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அது அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு தான் 2026 மீண்டும் வந்து புரட்சித் தலைவருடைய திட்டங்களும் புரட்சித் தலைவருடைய அம்மாவுடைய திட்டங்களும் கண்டிப்பாக வந்து நடைமுறைப்படுத்தி இன்னும் வந்து அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் இந்த உலகம் உள்ளவரை வந்து அவர் இரு தலைவருடைய புகழ் பாடுகின்ற வகையில் தான் அந்த செயல்பாடுகள் இருக்கும். எங்கள் அரசு அமையும் 2026.